வணக்கம் நண்பர்களே. செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? லஞ்சம் ஊழலில் நம்ம இந்தியாவை முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் ஜெர்மனியின் பெர்லின் நகரை சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சர்வதேச வெளிப்படைத்தன்மை அமைப்பானது ஒரு ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதில் ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள 16 நாடுகளில் லஞ்சம் ஊழல் அளவில் இந்தியா தான் முன்னிலையில் உள்ளதாம். இந்தியாவில் 10-7 பேர் பொது சேவை பயன்படுத்த லஞ்சம் கொடுக்கிறார்களாம். கடந்த ஒரு வருடத்தில் லஞ்சம் பெறுபவரின் எண்ணிக்கை மட்டும் 40% உயர்ந்துள்ளதாம். லஞ்சம் வாங்குவதில் முதலிடம் காவல்துறைக்குத்தான். 85% போலீஸார் லஞ்சம் வாங்குகிறார்களாம். வணிக நிர்வாகம், அரசு அதிகாரிகள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள் என அடுத்தடுத்த முதல் 5 இடத்தை பிடித்துள்ளனர். 6வது இடத்தை வரித்துறை பிடித்துள்ளதாம். 7வது இடம் நீதித்துறைக்குத்தான். மத தலைவர்கள் 71% பேர் ஊழல் பெறுவதில்லாம். செய்திகளை படிக்கவே முடியாத அளவில் இந்தியாவை உலக அரங்கில் லஞ்சத்தில் உயர்த்துள்ளனர் இவர்கள். மறந்துவிடாதீர்கள் ஊழல்வாதிகளே, நாளை உங்கள் சந்ததியும் வாழப்போவது இங்குதான்.